அண்மை செய்தி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டத்தில் இரண்டு இடங்களில் பாலாற்றில் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டத்தில் இரண்டு இடங்களில் பாலாற்றில் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், இது தொடர்பான விரிவான விவரம். விக்னேஷ், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டத்துக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் மற்றும் கூத்தம்பாக்கம் பகுதியில் அரசு சார்பில் புதியதாக மணல் குவாரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தற்போது அகரம்சேரியில் நடைபெற்று வருகிறது. இதற்கு இந்த இரண்டு கிராம மக்கள் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்களிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்க பகுதியில எந்த பகுதியில மணல் குவாரி அமையிருக்குது, நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்னங்க ஐயா? இது கூத்தம்பாக்கம் அனகாநல்லூர் ஆகிய இரண்டு ஊராட்சிகளை சேர்ந்து மணல் குவாரி அமைப்பதற்காக அரசு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக நாம் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பகுதி குடிநீர் சம்பந்தப்பட்ட பகுதி, குடிநீர் ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பாலாற்று படுக்கையை நம்பிதான் நாம் அனைவரும் குடிநீரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். விவசாய சம்பந்தப்பட்ட மக்களும் பாலாற்றை நம்பிதான் இன்றைக்கு விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த பகுதியிலே இன்றைக்கு குவாரி அமைத்தால் குடிநீர் சப்ளையும் எங்களுக்கு தடைப்பட்டு போகும், விவசாய சம்பந்தப்பட்ட இதுவும் தடைப்பட்டு போகும். ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள வடுகாத்தப்பட்டியிலிருந்து தான் அகரஞ்சேரிக்கு பெரிய ஏரிக்கு நீர் ஆதாரமாக உள்ளது. அந்த நீர் ஏரியின் பக்கத்திலே 2000 ஏக்கர் விவசாயம் பயிரிடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக அகரஞ்சேரியிலே கூட்டு குடிநீர் திட்டம், ஒடுகுத்தூர் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளது. இந்த ஒடுகுத்தூர் கூட்டுநீர் திட்டத்தின் சார்பாக அகரஞ்சேரி, அகரகாரம், தோல்லப்பள்ளி, குருவராஜபாளி, ஒடுகத்தூர் ஆகிய பேரூராட்சிகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அகரஞ்சேரி பாலாற்றங்கரையில் இருந்துதான் அகரஞ்சேரி ஊராட்சிக்கும், சின்னச்சேரி ஊராட்சிக்கும், மேலாளத்தூர் ஊராட்சிக்கும், பட்டு ஊராட்சிக்கும், கொத்தகுப்பம் ஊராட்சிக்கும் இன்றைக்கு நீர் ஆதாரமாக உள்ளது. இந்த பகுதியிலே மணல் குவாரி அமைக்கின்ற 500 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியாக தான் எங்களுக்கு நீராதாரம் கிணறுகள் உள்ளன. இந்த பகுதியிலே மணல் குவாரி அமைத்து மணலை எல்லாம் அள்ளிவிட்டால் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரும் கிடைக்காது, விவசாயத்திற்கு தண்ணீரும் கிடைக்காது. ஆகையால் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியிலே மணல் குவாரி அமைக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து 5 கிராம சபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து ஊராட்சியிலும் கோத்தம்பாக்கம், அகரஞ்சேரி, அனகாநல்லூர், சின்னச்சேரி ஆகிய அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பகுதியிலே மணல் குவாரி அமைக்க கூடாது என்று எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் இந்த பகுதியிலே அமைக்கக்கூடாது என்று அனைத்து மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் தெரிவித்தது போல மணல் குவாரி அமைக்கப்பட்டால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களோட குடிநீர் ஆதாரம் மட்டுமின்றி விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும். அதுபோல அரசு ஆவணங்களும் வந்து போலியாக கூறுகிறார்கள். ஆகவே தங்கள் பகுதியில் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. குமரவேல்.